விபத்திவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உள்ளதும் போச்சுடா நுள்ளக்கண்ணா, ஒழுங்கா நடந்துக்கடா நல்ல கண்ணா அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. காக்கா அண்ணன் நடைய பார்த்து நடக்க போய் தன்னடைய மறந்துடுச்சான் அப்படின்னு சில ஊர்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்குடா இப்ப நான் சொல்றேன்னு கேக்குறீங்களா? கடந்த சில நாட்களாக ஒரே நாள்ல 160 கோடி வசூல், காவலர்கள் பாதுகாப்பு, கலர் கலரா டோக்கன், நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? வசூல வாரி எடுக்கிறாங்களே நம்ம அரசாங்கம், இதெல்லாம் யாரோட பணம்? நம்ம மக்களோட பணம் தான் நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. அந்த நம்ம மக்கள்லயே அடித்தட்டு மக்களா மேல்தட்டு மக்களா, அதை தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இந்த வசூல்ல பெரும்பகுதி யாரோட காசு? அடித்தட்டு மக்களோட காசு தானே. இந்த அடித்தட்டு மக்கள் நெடுங்கியூல பட்ட பகல்ல நின்னு வாங்கி குடிக்கிறத நான் பார்த்த மாதிரியே சமூக ஆர்வலர்களும் பார்த்தாங்க, ஊடகங்களும் இதை வெளிச்சம் போட்டு காட்டிச்சு. இதெல்லாம் பார்த்த சமூக ஆர்வலர்களும் சேவையாளர்களும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இந்த அடித்தட்டு மக்களுக்கா நம்ம இவ்வளவு நாளா, ஏறக்குறைய 40-50 நாளா காய்கறி பருப்பு எண்ணெய் தண்ணி மருத்துவ உதவின்னு ஓடி ஓடி போய் செஞ்சோம். நம்ம உயிரை கூட கவலைப்படாம மதிக்காம தீவிரமா இறங்கி காவல்துறையோடையும் மருத்துவத்துறையோட சேர்ந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கு பயன்பெறலாம், அவங்க வந்து நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு காய்கறி பருப்பு இதெல்லாம் வாங்கி போய் அவங்க வீட்லயே கொடுத்தமே ரிஸ்க் எடுத்து, இந்த ரிஸ்க்கு வந்து அவங்க கொடுத்த ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கடை வாசல்ல கியூல நின்னதுதான். ஏன்னு கேட்டா எங்களுக்கு தான் காய்கறி வாங்குற காசு தேவையில்லையே, அரிசி பருப்பெல்லாம் ஓசிலே கொடுத்துட்டாங்கல்ல, அந்த 200 ரூபாவை நாங்க கடைக்கு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இத பார்த்த சமூக ஆர்வலர்கள் இனிமேல் வந்து இவங்களுக்கு உதவி பண்றது தப்பு, நம்ம ரிஸ்க் எடுக்கிறது தப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா காலத்திலும் அரிசி பருப்பு என்று கொடுத்துதைய நல்ல உள்ளங்கள் இந்த டாஸ்மாக் கடை வாசலில் இருக்கும் கியூவை பார்த்த சமூக சேவகர்களும் நல்லவர்களும் உதவியாளர்களும் அடையும் வேதனை எதிர்கால அரசை நிர்ணயிக்க இது உதவும்